உரையாடல் மூணு. ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். வீரத்துறவியின் ஞான மலர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உரையாடல் பற்றி ஸ்ரீ ராமகோபாலன் எழுதியுள்ள கட்டுரையை பற்றி நாம் அறிந்து வருகின்றோம். வாருங்கள், இந்த வாரமும் ஸ்ரீ ராமகோபாலன் சொன்ன உரையாடல் பற்றிய கருத்துக்களை நாம் அறிந்து கொள்வோம். உரையாடலில் என்ன சொல்கிறாருன்னா, நாம் பேசுவது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும் என்று இருக்கின்ற அதே வேளையிலே செய்ய வேண்டியதாக சொல்லுவது என்னென்றால், உரையாடலில் புறங்கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவசியம் இல்லாமல் அவதூறு பேசக்கூடாது, ஆதாரம் இல்லாமலும் அவதூறு பேசக்கூடாது என்று சொல்லுகின்றார். உரையாடல் தவிர்க்க வேண்டும் சொல்லுகின்றார். இரண்டாவது, உரையாடலில் ஈடுபடும் பொழுது முகஸ்தொதி கூடாது, எதிராளிக்கு புளித்து போகின்ற அளவு அவரை புகழ்ந்து பேசுவது என்பதை தவிர்க்க வேண்டும். அப்போ தான் நாம் பேசும் பொழுது நமக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும்னு சொல்லுகின்றார். அதே போல் இந்த இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்வது போல் கோபால்ஜி அழகாக சொல்கிறாருங்க. பேசும்போது காட்டமான சொற்களையோ அல்லது அசிங்கமான சொற்களையோ தவிர்த்து விடுதல் நமக்கு நல்லது. எத்தனை நியாயம் இருந்தாலும் சரி, சொல்வதில் நியாயம் இருந்தாலும் சரி, சொல்லுகின்ற வார்த்தை பொருத்தமில்லாமல் போனால் எதிராளி அதை ஏற்புடையதாகாது, ஆகவே அங்கே எதிர்ப்பு வரும், சிக்கல்கள் வரும் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். இப்போ கூட ஸ்ரீ ராமகோபாலன் மறைவுக்கு பிறகு எத்தனையோ கட்சிகள், அதாவது இந்துத்துவத்தை எதிர்த்த கட்சிகள், முஸ்லீம்களுக்கு சாமரம் வீசுகின்ற கட்சிகள், அந்த கட்சி தலைவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கோபால்ஜி பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது தூய்மையானவர், ஆன்மீக துறவியானவர், மாற்று கட்சிக்காரர்கள் கூட மறந்தும் கேவலமாக ஒரு வார்த்தை கூட பேசாதவர், எல்லோரையும் மதித்தவர், எங்கு பார்த்தால் கூட வணக்கம் சொல்லுவார், அவரே வந்து வணக்கம் சொல்வார் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மகான், ஞானி, மிகப்பெரிய மனிதர் என்றாலும் எள்ளளவும் எங்கும் கர்வம் இல்லாமல் எதிராளி தனக்கு தெரியும் என்று சொன்னால் இவரே முன் வந்து வணக்கம் சொல்லுவார், எப்படி இருக்க என்று கேட்பார். அவரிடம் பேசப்போனால் அவர் மக்கள் கவனிப்பது என்று சொன்னால், சந்தித்த உடனேயே சந்தித்த நபரை பற்றி நலம் விசாரிப்பார், அவர் குடும்பத்தை பற்றி நலம் விசாரிப்பார், சென்ற முறை சந்தித்த நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்து அதை பற்றி பேசுவார் என்று மதித்து பேசுகின்ற தன்மை கோபால்ஜியில் பார்க்கலாம். அதுதான் நமக்கு அட்வைஸ் பண்ணுறார். என்றால் கோபால்ஜி என்றைக்குமே தாம் வாழ்ந்ததை செய்து காட்டியவர், சொல்லி காட்டியவர் தவிர இவர் மேடைக்காக புத்தி சொன்னவர் அல்ல. அப்படி அவதூறு பேசுவதை தவிர்க்க வேண்டும், காட்டமாக பேசக்கூடாது சொல்லுகின்றார். அதே மாதிரி தமாஷா பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி ஜாலியாக பேசுகிறேன், நான் ஜோக்கடிச்சு பேசுகிறேன் அப்படிங்கிற நேரத்தில் மற்றவருடைய கௌரவத்தை, மதிப்பை கீழிறக்கும்படி ஆகிவிடக்கூடாது. ஏனென்றால் சொற்கள் என்பது சிக்கலான கொண்டு வரும் என்று சொல்லுகின்றார். அப்போ நான் பேசும்போது நமது பேச்சிலும் குரலிலும் பொருளிலும் ஊக்கமும் உற்சாகமும் பொங்க வேண்டும். நாலஞ்சு பேர் கூடி பேசிக்கொண்டிருப்போம், சில சமயம் ஒரு சில பேச்சில் தொய்வு ஏற்படும், அப்பொழுது எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். உரையாடலில் உயர்ந்ததாக, சிறந்ததாக, மதிப்புயர்ந்ததாக ஏதாவது செய்தி தகவல் கேட்டால் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வருகிறாருன்னு சொன்னால் முன்பின் தெரியாதவர் என்றால் என்ன செய்யணும்னா, வந்தது உட்கார சொல்லணும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும் என்று சொல்லுகின்றார். என்ன காரியமாக வந்திருக்கீங்க என்று விசாரிக்க வேண்டும் சொல்லுகின்றார். நமக்கு எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் கூட எதிராளிகளை நாம் கௌரவிக்க வேண்டும். அதே போல் சுற்றி வளைத்து பேசாமல் நேரடியாக விஷயத்தை பேசுவது எல்லோருக்கும் நேரத்தை மிச்சப்படுத்த சொல்லுகின்றார். இப்படி உரையாடல் ஒரு பயனுள்ள நல்ல கலை, அதை நாள்தோறும் மெருகேற்றி வல்லுநராக முயற்சி செய்வோம் என்று இந்த கட்டுரையில் சொல்லுகின்றார். அதன்படி நாம் உரையாடல் மூலமாக மக்களின் உள்ளத்தை கவர்ந்து உயர்ந்த நோக்குக்கு அனைவரையும் அழைத்துச் செல்வோம் என்று வீரத்துறவி நமக்கு வழிகாட்டுவதை புரிந்து கொள்வோம்.